ஓகே கைஸ், இந்த மாதிரி நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன். அப்புறமா ஆறு பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்தி வச்சுக்கலாம். அதில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் ஒரு ஸ்பூன் சோம்பியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆறு பல்லு பூண்டியும் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டு தக்காளி நல்லா வெட்டி அதையும் உள்ளே சேர்த்தி, அப்புறமா நாலஞ்சு முந்திரி எடுத்து போட்டு நல்லா எல்லாத்தையும் வடிக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து நாங்கள் 200 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ இன்னொரு கடையில் வந்து எண்ணெயை வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கலாம். அதில் வந்து ரெண்டு பிரிஞ்சி லீஃபு, பட்டை, கிராம்பு போட்டு வச்சுக்கலாம். தேவையான அளவு காலிஃப்ளவரும் கருவேப்பிலை லீஃபும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி அடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சா இந்த பேஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி வச்சு அந்த ஒன்று வடக்கணும்ல, அதை வந்து சூடாகிற உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். ஓகே, இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் வடிக்கிப்போங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதிகாரமாக மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசால் தூள் ஒரு ஸ்பூனு, இதை சேர்த்துக்கிட்டு அடியும் கலந்துக்கோங்க. அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா இந்த கொடைச்சிட்டு இருக்கிற டைமில் பன்னீர் சேர்த்திக்கலாம். நாங்கள் 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறோம். ஓகே, இதை நல்லா உள்ளே போட்டு இதை வடக்கிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நல்லா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இல்லை இப்போ கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் ரெடி. ஸோ ஓகே, இந்த கிரேவிக்கு நல்ல காம்பினேஷனாக சப்பாத்தி செம்மையாக இருக்கும். அதனால் நாங்கள் சப்பாத்தியும் நல்லா போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்கணும்னு தெரியலையே அப்பா, அந்த வாசனை தான் அப்படியே இழுக்கணும். இது அப்படியே நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி செம ஸ்பைசியாக இருக்குது. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னென்னலாம் சொல்ல தோணுமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க. ஓகே, அப்புறமா என்னென்னலாம் நாங்கள் வந்து இதில் சேர்த்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ சொல்லணும்னு புரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன சேர்த்திருக்கிறேன்னு. ஓகே, மற்றவங்களுக்கும் சின்ன வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.